கிரிப்டோசிட்டி தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வி செயின் ஃபவுண்டேஷன் வந்து ஷாப்பிங் டாட் ஐஓவோட பார்ட்னர்ஷிப் வச்சுக்கிறதா ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க இந்த இகாமர்ஸ் பிளாட்ஃபார்மான ஷாப்பிங் ஐஓவில் நம்ம ஃப்யூச்சரில் அதாவது ஜூலை நைன்த்தில் இருந்தே வந்து விஇடி காயின்ஸை கொடுத்து நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க அண்ட் அமேசான் ஈபே அண்ட் வால்மார்ட் இது எல்லாத்துலேயுமே வந்து விஇடி டோக்கன்ஸை கொடுத்து நம்ம ஈஸியாக வந்து ப்ராடக்ட்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை சொல்லியிருக்காங்க விஇடி காயின்க்கு வந்து இது ஒரு பாசிட்டிவ் நியூஸ்னே சொல்லலாம் அதாவது புதுசாக இந்த வாரத்தில் மட்டும் பதினேழு நியூ வேர்ல்ட்ஸ் வந்து கிரியேட் ஆகிருக்கிறாங்க அப்படிங்கிறாங்க அதாவது பிட்காயினை வந்து பை பண்ணுறவங்க அதாவது பெரிய அளவில் மார்க்கெட்டை வந்து மேனிபிலேட் தான் நம்ம வந்து வேர்ல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இந்த வாரத்தில் மட்டும் பதினேழு பேர் அப்படிங்கிறது ரொம்ப அதிகம் அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அறுபத்தஞ்சாயிரத்தி நானூற்றி இருபத்தொம்போது பிடிசி அளவுக்கு அவங்க இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அதாவது பை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவலையும் அவங்க வெளியிட்டிருக்காங்க இன்னும் இன்ட்ரெஸ்டான நியூஸ் எல்லாம் இருக்குது பிட்காயின் பற்றி வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அப்போ தான் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் நம்ம சேனலோட டெலிகிராம் லிங்க் அண்ட் வாட்ஸ்அப் லிங்க் எல்லாமே வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்கிறோம் வேணுங்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க அடுத்து கிஷி இனும் காயின் பற்றின ஒரு அப்டேட்டு அதாவது இவங்க வந்து ஹண்ட்ரட் தௌசண்ட் டாலர்ஸ் அளவுக்கான கிஷி இனும் காயின் வந்து பேர்ன் பண்ண போறதா ஒரு அறிவிப்பு வெளியிட்டு இருக்காங்க அடுத்து இன்னைக்கு ட்ரெண்டிங்கில் இருக்கிற டாப் த்ரீ காயின்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துரும் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டோக்கன் செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா த ஃபோஸ்ட்ரேட் லாஸ்ட் ஒன் வந்து ஸ்மால் லவ் போர்ஷன் இந்த மூணுமே வந்து டாப் த்ரீ ப்ளேஸஸை பிடிச்சிருக்கு அடுத்து fake token வந்து ஒரு புது அறிவிப்பு இருக்காங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஹார்ட் ஆப்போட வந்து பார்ட்னர்ஷிப் வச்சிருக்கிறதா அவங்க அறிவிச்சிருக்காங்க இந்த ஹார்ட் ஆப் அப்படிங்கிறது வந்து வேற ஒன்றும் கிடையாது போர்ட்ஃபோலியோ கிரியேட்டர் அண்ட் வந்து மேனேஜ்மெண்ட் ஆப் தான் அடுத்து ஏடிஏ காயின் பத்தின ஒரு அனாலிசிஸ் பார்த்துருவோம் இந்த ஏடிஏ காயினோட கரண்ட் ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் டூ நைன் டாலர்ஸ் இருக்குது இதனோட கீ சப்போர்ட் லெவல் அப்படிங்கிறது ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் அண்ட் தென் 1.20 பாயிண்ட் டூ ஜீரோ வரைக்கும் அதனோட சப்போர்ட் லெவலாக இருக்குது அப்போ நம்ம பை பண்ணோம் அப்படின்னா அதனோட கீ ரெச்டன்ஸ் லெவல் எவ்வளோ வரைக்கும் இருக்கிற பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்னா ஒன் பாயிண்ட் த்ரீ செவன் அப் டு ஒன் வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிறக்கான பாசிபிலிட்டி இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து இன்னைக்கு டாப் கெய்னர்ஸ் யார் அப்படிங்கிறத பார்த்துருவோம் எஸ்எல்பி காயின் வந்து தேர்ட்டி எயிட் பர்சன்டேஜ் டிஎல்எம் டுவெண்டி செவன் பெர்சன்டேஜ் டிவி டுவெண்ட்டி ஃபோர் பர்சன்டேஜ் ஆடியோ டுவெண்ட்டி அண்ட் தென் வந்து செவன்டீன் பர்சன்டேஜ் வந்து வந்து தேர்ட்டின் ஆயிருக்கு நேற்று ஒரு கமெண்ட் ஒன்று கொடுத்துருந்தாரு நண்பர் ஒருத்தர் அவர் என்ன கேட்டிருந்தாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கிற கிரிப்டோ நியூஸ் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு ஆக்சுவலாக தமிழ்நாட்டுக்குள்ளே எந்த கிரிப்டோ நியூஸ் சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல சப்போஸ் யாராவது உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சி அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் கொடுங்க நீங்கள் டாப் லாசர்ஸ் யார் அப்படிங்கிறத பார்த்துருவோம் அப்படிங்கிற காயின் லெவன் பர்சன்டேஜ் பிஆர்பி நைன் பர்சன்டேஜ் ட்ரான் வந்து எயிட் பர்சன்டேஜ் தீட்டா வந்து எயிட் பர்சன்டேஜ் அண்ட் சிவிபி எயிட் பர்சன்டேஜ் ஐஎன்ஜே வந்து செவன் பர்சன்டேஜ் டிக்ரீஸ் ஆயிருக்கு அடுத்தது எஸ்என்எக்ஸ் வந்து செவன் பர்சன்டேஜ் ஆல்ஃபா வந்து செவன் பர்சன்டேஜ் டிகிரீஸ் ஆயிருக்கு அடுத்து ஒரு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸு வேர்ல்ட்ஸ் அலர்ட் வந்து வெளியிட்டிருக்காங்க இந்த தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒம்பது வருஷமாக பயன்படுத்தப்படாமல் இருந்த ஒரு அக்கௌண்ட் வந்து இன்றைக்கி ரீசெண்டாக வந்து ஆக்டிவேட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த அக்கௌண்ட்டுக்குள்ளே கிட்டத்தட்ட ஏழ்நூற்றி தொண்ணூற்றி ஒரு பிடிசி அளவுக்கு காயின்ஸ் இருக்குது அப்படின்னும் அண்ட் அதனோட மதிப்பு வந்து பார்த்திங்கன்னா இந்திய ரூபாய் மதிப்பில் நூற்றி தொண்ணூற்றி மூணு கோடி ரூபாய் அளவுக்கு இருக்கும் அப்படின்னும் அவங்க மதிப்பிட்ருக்காங்க இதை பற்றின கமெண்ட்ஸ் வந்து ட்விட்டும் போயிட்டுருக்கு இருக்கு ஏன்னா அப்படின்னு பார்த்திங்கன்னா இவ்வளோ நாள் அவர் கோமாவாலியாக இருந்தார் ஏன் வந்து இத்தனை ஆக்டிவேட் பண்ணாம வச்சிருந்தாரு அப்படின்னு சில கேள்விகள் இருக்குது சில பேர் வந்து எப்படி கமெண்ட் பண்ணுறாங்கன்னா பாஸ்வேர்ட் மறந்துருப்பார் ஸோ இப்போ தான் அதை கண்டுபிடிச்சிருப்பாரு ஸோ அதனால் இப்போ தான் ஆக்டிவேட் பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு தகவலையும் சொல்லிட்டுருக்காங்க ஸோ இப்படியும் சில பேர் இருக்கிறாங்க நூற்றி தொண்ணூற்றி மூணு கோடி ரூபாயை வச்சுக்கிட்டு அக்கௌண்ட்டு பாஸ்வேர்டை மறந்த கதையெல்லாம் இருக்குது அடுத்து சேஃப் மூன் காயின் பற்றின ஒரு அப்டேட்டு சேஃப் மூன் வேலெட் வந்து லான்ச் பண்ண போகிறத ரொம்ப நாளாக இருக்கிறாங்க பட் வந்து கிட்டத்தட்ட அது நைன்ட்டி நைன் பர்சன்டேஜ் ப்ராசஸ் முடிஞ்சுருதாக ஒரு தகவலும் வெளியே இருக்குது அதை பற்றின ஒரு சின்ன ப்ரொமோ மாதிரி ஒரு வீடியோ தான் கொடுத்துருக்காங்க நம்மளோட அஃபிஷியல் ட்விட்டர் பேஜ்லேயும் கொடுத்துருக்குறேன் கிரிப்டோ சிட்டி தமிழ் அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா வரும் ஓகேங்களா ஸோ அதில் ட்விட் பண்ணியிருக்கிறேன் அதுலேயும் செக் பண்ணி பாருங்கள் நம்மளோட இன்ஸ்டா ஐடி வந்து சேம் கிரிப்டோ சிட்டி தமிழ் அப்படின்ட்டு நீங்கள் சர்ச் பண்ணிங்கனாலும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் அடுத்து இதில் ஒரு முக்கியமான விஷயத்தை கவனிக்கணும் சேஃப் மூன் விளாட் வந்து ஆக்சுவலாக ஆல்ரெடி வந்து ரெடியாக தான் இருக்குது ஏன் வந்து இன்னும் வந்து பப்ளிசிட்டி பண்ணாமல் இருக்காங்க அப்படின்னா மார்க்கெட் இப்போ டவுன் ட்ரெண்டில் இருக்கும்போது வந்து இதை ரிலீஸ் பண்ணாலும் பெரிய மாற்றங்கள் இருக்காது ரியாக்ஷனும் இருக்காது ஸோ தான் நிறைய கம்பெனிஸ் வந்து எல்லாமே வெயிட்டிங்கில் இருக்குது பேர்னிங் ப்ராசஸ் வசீராக்ஸ் பினான்ஸு இது எல்லாமே வந்து வெயிட்டிங்கில் இருக்கிறக்கான காரணங்கள் இதுதான் மார்க்கெட் வந்து பம்ப் ஆக ஆரம்பிச்சதுன்னா பாசிட்டிவ் நியூஸ் இவங்க ரிலீஸ் பண்ணும்போது இன்னுமே வந்து சேஃப் மூன் காயினோட ப்ரைஸ் வந்து பெரிய அளவுக்கு மூவ்மெண்ட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது ஸோ அதுக்காக தான் எல்லாமே வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க அடுத்து இந்த நியூஸ் வந்து ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் அதாவது பறகு வேலை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜூலை ஃபோர்டீன்த் வந்து லீகல் பில் அதாவது சட்ட மசோதா வந்து தாக்கல் பண்ண போகிறதா சொல்லியிருக்கிறாங்க அதாவது கிரிப்டோவுக்கு ஆதரவாக பிக் சர்ப்ரைஸ் காத்துட்டுருக்கு அப்படிங்கிற ஒரு ட்விட்டையும் அவங்க வெளியிட்டிருக்காங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது காயின் அனாலிசிஸ் செக்மெண்ட்டு இந்த செக்மெண்ட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம சில காயின்ஸோட சப்போர்ட் லெவல் அண்ட் தென் ரெசிஸ்டன்ஸ் லெவல் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா பிட் காயின் பிட் காயினோட பிரைஸ் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட முப்பத்தி மூணாயிரத்தி இரநூறு அப்படிங்கிற ரேஞ்சிலே தான் வந்து ட்ரேட் ஆகிட்டே இருக்கு அண்ட் வந்து ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் இன்கிரீஸ் ஆகிறதும் அண்ட் வந்து டிக்ரீஸ் ஆகிறதும் இதே ரேஞ்சிலேயே போயிட்டுருக்கு சோ பட் இதனோட சப்போர்ட் லெவல் எவ்வளோவா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர்ட்டி தௌசண்ட் டாலர்ஸ் வரைக்கும் இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது அப்படிங்கிறாங்க தேர்ட்டி தௌசண்ட் டாலர்ஸ்க்கு மேலே பம்பிங் இருக்கான சின்ன பாசிபிலிட்டி இருக்குது அப்படிங்கிற ஒரு சின்ன தகவலையும் அவங்க வெளியிட்டிருக்காங்க அடுத்து எத்திடிஎம் கையினோட ப்ரைஸ் அனாலிசிஸ் பார்த்துருவோம் இதனோடய மேஜர் சப்போர்ட் லெவல் அப்படிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு டாலர் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறாங்க அண்ட் இதனோட இப்போ கரண்ட் ட்ரேடிங் ப்ரைஸ் வந்து ரெண்டாயிரத்தி பதினாறு டாலர் அளவுக்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அண்ட் இதனோட மேஜர் ரெசிஸ்டன்ஸ் லெவல் வந்து ரெண்டாயிரத்தி நூற்றி முப்பத்தி மூணு டாலர் அளவுக்கு போகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது அப்படிங்கிற ஒரு தகவலையும் சொல்கிறாங்க அடுத்து லைட் காயின் பார்த்தீங்கன்னா ஒரு அனாலிசிஸ் பார்த்துருவோம் லைட் காயினோட மேஜர் சப்போர்ட் லெவல் அப்படிங்கிறது நூற்றி முப்பது டாலர் அப்படின்னு மென்ஷன் பண்றாங்க அண்ட் இப்போ அதனோட கரண்ட் பிரைஸ் பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பத்தி மூணு டாலர் அளவுக்கு ட்ரேட் ஆயிட்டு இருக்கு இதோட மேஜர் ரெசிஸ்டன்ஸ் லெவல் அப்படிங்கிறது நூற்றி முப்பத்தி எட்டு டாலராக இருக்கு அடுத்த ரிப்பிள் காயின் பார்த்தீங்கன்னா ஒரு அனாலிசிஸ் பார்த்துருவோம் ரிப்பிள் அப்படிங்கிறது அதாவது எக்ஸ்ஆர்பி அப்படின்னு கொடுத்துருப்போம் ஓகேங்களா இந்த எக்ஸ்ஆர்பி காயினோட மேஜர் சப்போர்ட் லெவல் வந்து ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் ஒன் டூ ஃபோர் அப்படின்னு சொல்றாங்க அண்ட் இப்போ அது ட்ரேட் ஆயிட்டு ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் டூ டாலர்ஸ் அளவுக்கு ட்ரேட் ஆயிட்டு இருக்கு அண்ட் இதனோட மேஜர் சப்போர்ட் அப்படிங்கிறது ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் ஃபைவ் ஒன் சிக்ஸ் ஃபை இருக்கும் அப்படின்ட்டு எதிர்பார்க்குறாங்க அடுத்து மோஸ்ட் விசிட்டட் காயின் செக்மெண்ட்டில் ஃபர்ஸ்ட் எடுத்த பிடிச்சிருக்கிறது மெட்டா ஹீரோ அப்படிங்கிற காயின் அடுத்தது காம்பேக்ட்டு அடுத்தது தேர்ட் பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஷிபாயுனு இந்த மூணுமே வந்து மோஸ்ட் விசிட்டட் காயின் செக்மெண்ட்ல ஃபஸ்ட் த்ரீ ப்ளேஸில் பிடிச்சிருக்கு அடுத்து பிட்காயின் பற்றின ஒரு அப்டேட்டு அதாவது இப்போது பிட்காயினோட ப்ரைஸ் வந்து முப்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு டாலர் அப்படிங்கிற லெவலுக்கு கீழே போயிட்டே இருக்குது ஸோ எல்லாருமே வந்து கொஞ்சம் அலர்ட்டாக இருங்க அடுத்து இன்றைக்கி லான்ச்சான காயின்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம் பேபி எக்ஸ்ஆர்பி அப்படிங்கிற காயின் அடுத்தது பேபி ஸ்டார்லிங் டோஜ் அடுத்தது வந்து பேபி பிட் காயின் இது எல்லாமே வந்து இன்றைக்கி லான்ச்சான காயின்ஸு எப்பவுமே இந்த மாதிரி ரொம்ப சீப்பஸ்ட் காயின்ஸில் வந்து நம்ம பை பண்ணுறது வந்து ரிஸ்க் தான் பட் என்ன காயின் ரிலீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படிங்குறக்காக மட்டும்தான் இந்த செக்மெண்ட்டு அண்ட் இன்னொரு விஷயத்தை கவனித்து பாருங்கள் எல்லாமே எந்த காயின் ட்ரெண்ட் ஆகுதோ அந்த காயினோட நேம் ரிலேட்டடாகவே வரும் அதாவது பேபி டோஜ் வந்து ட்ரெண்டாச்சு அப்படின்னா பேபி எக்ஸ்ஆர்பின்னு வந்திருக்கு பேபி ஸ்டார்லிங் டோஜின்னு வந்திருக்கு பேபி பிட் காயின்னு வந்திருக்கு ஸோ இந்த மாதிரி தான் ட்ரெண்ட் ஆகும் பட் கொஞ்சம் நாளைக்கு இருக்கும் மறுபடியும் எல்லாமே காணாமல் போயிடும் அடுத்து ஒரு முக்கியமான செய்தி பிரிட்டிஷ் போலீஸ் வந்து பண மோசடி வழக்கில் கிட்டத்தட்ட 250 ஐம்பது மில்லியன் மதிப்புள்ள கிரிப்டோ கரன்சியை வந்து சீஸ் பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க அண்ட் லாஸ்ட் மந்த்து கூட வந்து நூற்றி அறுபது மில்லியன் மதிப்புள்ள கிரிப்டோ கரன்சியும் சூஸ் பண்ணிக்கிறாங்க இந்த மாதிரி அடிக்கடி வந்து இந்த மாதிரி இன்வெஸ்டிகேஷன் போகுது அண்ட் வந்து செக்கிங்கும் நடந்துகிட்டு இருக்குது பட் இருந்த போதிலும் வந்து இந்த மாதிரி பண மோசடி வழக்குகள் வந்து அதிகமாயிட்டே இருக்குது அப்படிங்கிறது இந்த கிரிப்டோவுக்கு வந்து ஒரு சவாலாகவே இருக்குது அப்படின்னே சொல்லலாம் அடுத்து சிபா ஸ்வாப் பற்றின ஒரு அப்டேட்டு இப்போது ரீசெண்டாக வந்த நியூஸ் தான் அது அதாவது சிபாஸ்வாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் லாக்குடு வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் டூ பில்லியன் டாலர்ஸ் அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறாங்க ஸோ இதனால் வந்து இது நைன்த் ரேங்கிங்க்கிங்கே வந்து பிடிச்சிருக்குது அப்படிங்கிற ஒரு தகவலையும் அவங்க வெளியிட்ருக்கிறாங்க ஆக்சுவலாக வந்து ஸ்வாப் நல்லாவே வந்து குயிக்காகவே டெவலப்பான ஆப்னே சொல்லலாம் அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மற்ற ஃபெமிலியரான ஆப்பை விட இது வந்து நைன்த் ரேங்கிங்கில் போய் நிற்கிது அப்படிங்கிறது மிகப்பெரிய விஷயம் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் பண்ணிடுங்க அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் அண்ட் நம்மளோட நியூஸ் உங்களுக்கு குயிக்காக கிடைக்கணும் அப்படின்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் எல்லாமே குயிக்காக உங்களுக்கு கிடைக்கும் மீண்டும் அடுத்த செய்திகளை சந்திக்கும் வரை உங்களோட வந்து விளைய் நான் உங்கள் தாமு மீண்டும் அடுத்த செய்திகள் நாளை இரவு எட்டு மணிக்கு நன்றி